History says age is just a number, not a footprint quality. Hello to all, na Karthi. இந்த வீடியோவில் நம்மளோட ஃப்ரெண்டு ஆகாஷ் தோனி அப்படிங்கிற கமெண்டில் ரொம்ப நாளாக ஒரு பாப் சிங்கரை பற்றி கேட்டிருந்தார். XXX TENTACION அப்படிங்கிற ஒரு பாப் சிங்கரை பற்றி இவர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். இவர் வந்து இப்படி ஒரு சிங்கர் இருக்கார், யூஎஸில் பெரிய ரேப்பர் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு போய் சர்ச் பண்ணுறப்ப இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஸ்பெஷலி தேங்க் ஃபார் ஆகாஷ், அவங்க தான் வந்து கேட்டாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக மேக் பண்ணுறேன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு இவரோட ரியல் நேம் பார்த்துட்டு அப்புறம் இவரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜர்டன் டுவைன் ரிச்சார்டோ ஆன்ஃபாரி, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இவர் எங்கே பிறக்கிறாருன்னா யூஎஸில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல January 23, 1998 பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் பிறந்த உடனே வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்துட்டு இந்த ஒரு குழந்தை தான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்காரு. ஸோ இவர் வளர்றப்பே எப்படி வளர்றாருன்னு பார்த்தோன்னா ஒரு கிரிமினல் மாதிரி தான், எப்படி சொல்றது, ஒரு மெஜாரிட்டியான பசங்க மாரி தான், ஒரு தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வளர்றாரு. ஸோ இங்கே இந்தியாவில் சின்ன வயசு சின்ன பையங்களை வச்சு என்ன தப்பு பண்ணாலும் கிடையாது. ஆனால் அங்கே யூஎஸில் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் படி அவங்கள வந்து ஜெயில் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் போயிட்டு அவங்கள வந்து திருத்தி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இவரையுமே ஒரு அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பிடிக்கிற அளவு இவர் தப்பு பண்ணியிருக்காரு. அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதாவது அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைங்களை வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ JDC அப்படின்னு கூட யூஎஸில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு இவரை பற்றி இவரை வந்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணி கரெக்டான ஒரு லைஃபை வந்து கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ அங்கே இருக்கிறப்பே அவருக்கு வந்து ஒரு மியூசிக்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது. ஒரு சிங்கர், ஒரு சாங் ரைட்டராக வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா சாங் ரைட்டிங்குள்ளே இறங்குறாரு. ஸோ வந்து சாங் ரைட்டராக இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து தன்னையே ஒரு ரேப்பராக மாற்றிக்கிறாரு. ஒரு ரேப் சிங்கர் என்னென்ன பண்ணுவாங்களோ, ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு ரேப் சிங்கராக இவர் தன்னை மாற்றிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு ரேப்பர், இவரோட சாங்ஸ் எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம ஊரில் வந்து விகடன் விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு இருக்க மாதிரி அங்கே RIAA, அதாவது ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு RIAA சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு அவார்டு அவங்க ஒரு பெருமையான விஷயம். அந்த இடத்துல இவரோட லுக் அட் மீ அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகி பிளாட்டினம் அவார்டு ஆகணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ரேப்பர் இருக்காரு அப்படிங்கிறது வந்து யூஎஸ் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நிறைய சாங் எழுதினாரு. ஸோ அதெல்லாம் ரீச் ஆகிறப்ப இந்த லுக் அட் மீ அப்படிங்கிற ட்ராக் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறமா August 15, 2017 அப்போ வந்து இவர் ஒரு ட்ராக் விடுறாரு. அதாவது அந்த ட்ராக்கோட ஆல்பம் அது 17 அப்படிங்கிற ஒரு ஆல்பம் விடுறாரு. அந்த சாங்குமே வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா March 2018 அப்போ குவஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் குவஸ்டின் மார்க் தான் அந்த ட்ராக்கோட நேமு, அப்படி ஒரு ஆல்பம் விடுறாரு. அதுவுமே வந்து செம ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் சேடாக இருக்கட்டும், சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ல வந்து ரொம்ப பெரிய ஆல்பம்லாம் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவர் June 18, 2018 அப்போ இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா August 15, 2018 அப்போ அந்த 17ங்கிற ஆல்பத்துக்கு எகைன் இதுக்கு வந்து ஒரு பிளாட்டினம் அவார்டு அந்த RIAA தராங்க. ஸோ இதே மாதிரி யூஎஸில் வந்து பில் போர்டு 200 ஒரு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பெஸ்ட் 200 சாங்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதோட ஆத்தர், அதோட சிங்கர்லாம் வந்து பெருமைப்படுத்துகிற மாரி. அதுக்கப்புறம் பில் ஹாட் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்குது. அந்த இதில் வந்து ரொம்ப சின்ன வயசு பையனா நம்மளோட இந்த ரிச்சர்டன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வர அளவு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அந்த மக்களே வந்து பெரிய ரீச்சு கொடுத்தாரு. ஸோ வந்து நான் இந்த கதையில் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இவர் ஜூனில் இறந்துட்டாரா 2018ன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இவர் இந்த கதை முடியறதுக்குள்ளேயே இவரோட 20 வயசு, ஒரு 20 வயசு காலத்திலே இவரோட பயணம் முடியுது. இப்படியாப்பட்ட சிங்கர் 20 வயசில் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருனா June 18, 2018 அப்போ ஒரு பேங்க் போயிட்டு தன்னோட மணியை வித்ட்ரால் பண்ணிட்டு அங்கேருந்து வராரு. அப்போ வந்து பீக்கில் இருந்த, அதாவது யூஎஸில் வந்து ஒரு பெரிய டீலர் கம்பெனியான RIAA, அதாவது ரிவா மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற கம்பெனி, அந்த ஒரு கடைக்குள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே போகிறப்பே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாரி அவர் ஃபீல் பண்ணார். உண்மையிலே அவங்க அந்த நம்மளோட XXX TENTACIONனை ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணாங்க. அந்த 4 பேர் பேரை சொல்கிறேன். அவர் யார் யாருன்னு பார்த்தோம்னா டாக்லி டெவென்சி, வில்லியம்ஸ், மைக்கேல் போர்ட்ஹார்ட், ராபர்ட் ஏலியன், அப்புறம் வந்து ட்ரேவின் நியூசிலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து டார்க் கலர் காரில் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வித்ட்ரா பண்ண பணியை காசை எடுத்துகிட்டு
அந்த கடைக்குள்ளே போகிறாரு. அந்த கடைக்குள்ளேயுமே அந்த ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணாங்க, அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணாங்க. இவரும் இவரோட அங்கிளும் தான் ஆக்சுவலாக அந்த கடைக்கு போகிறாங்க. ஸோ போகிறப்ப அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, தன்னோட பாஸ்ட்டில் அது பின்னாடியே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு ஒரு பிளாக் கலர் மாஸ்க் வாங்கி போடுறாங்க. இவர் வந்து ஒரு வித்தின் ஒரு ஆஃப் ஹவருக்கு அபவ் வந்து அது ஆஃப் ஹவருக்கு மேலே ஸ்டாப் பண்ண தான் சொல்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் தன்னோட பிளாக் கலர் பிஎம்டபிள்யூ காரில் இவர் ஏறுறாரு, இவரோட அங்கிளும் ஏறுறாரு. இப்படி ஏறி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிகெயின் பண்ணுறாங்க காரை மூவ் பண்ண. ஸோ அப்போ வந்து ஒரு டார்க் கலர் கார், அவரை ஃபாலோ பண்ணியிருந்த ஒரு கார் வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிது. அதுலேருந்து சடனாக ஒரு ரெண்டு பேர் மாஸ்க் போட்டவங்க இறங்கி அவரோட நெக்கில் மல்டிபிள் டைம் கில் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி கில்லுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி கில்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கரெக்டாக அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த ஒரு இடத்த கரெக்டாக ஐம் மினிட்ஸ் நெக்லஸ் சொன்னால் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி அவங்கள சுடுறாங்க. ஸோ வந்து சுட்ட உடனே வந்து பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, டக்குனு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அவர் அப்போவே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சுட்டவங்கள பிடிச்சி ஜெயிலில் போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறப்ப வந்து பெருசாக வந்து ஒரு பேக் ஸ்டோரி தான் சொல்லல, அவங்க ஏன் இவங்களை கொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வந்து ஒரு 20 வயசு பையனோட வாழ்க்கை வரலாறு June 18, 2018 அப்பயே முடிஞ்சு போகுது. ஸோ வந்து அந்த அன்னைக்கு தான் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் June 18 அப்படி ஒரு டென்டேஷன் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ரேப்பர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து இவரை பற்றின பெரிய வரலாறுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்படி ஆகாஷ் அப்படி கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து இவரை இப்போ ஃபர்தராக சர்ச் பண்ணேன். இவர் வந்து பார்க்கவே வந்து டிஃப்ரெண்டாக தான் இருப்பார். ஒரு ரேப் சிங்கர்னா வந்து நார்மலாக இருக்க மாட்டார். ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுப்பார், உடம்பு ஃபுல்லாக டேட்டா ஊற்றிப்பார், இங்கேலாம் டேட்டா ஊற்றிருப்பார், டேட்டோவே உடம்பு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல டேட்டா ஊற்றிருப்பார். இவர் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்றதுனால இவரோட பேசனாகவே அதை எடுத்து டேட்டா கொடுத்துறதா இருக்கட்டும், ரேப் சாங் பாடுறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரியான சில பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரியே வளர்ந்த அவர் 20 வயசில் யூஎஸில் நிறையா ரெக்கார்டு வச்சுட்டு, அதாவது பில்போர்டு 100 டாப் ஹாட் 100 சொல்லுவாங்க, அதில் டாப் பிளேஸில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு இவருக்கு முன்னாடியே கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஆல்பம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாப்புக்கு வந்தார். இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் டாப்புக்கு வந்த ஆல்பம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை வந்து டாப்புக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இவரோட 17 அப்படிங்கிற ஆல்பம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்து டைமண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவர் இறந்ததுக்கு அப்புறம் யூஎஸில் இவருக்கு மெமரபுளாக ஒரு பார்க் வச்சுருக்காங்க, XXX TENTACION பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளோரிடாவில் இவருக்குன்னு ஒரு பார்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னும் அவரை பார்த்துட்டு வராங்க. ஒரு 7-10 வருஷம் ஆனாலுமே கூட இவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் இவரோட சாங்குமே அப்போ இங்கே இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கே கேட்டுட்ருக்காங்க. இதுதான் அவரோட சின்ன சோகமான வரலாறு. இதை கேட்ட ஆகாஷ் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒரு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ரேப் சிங்கர்னா நம்ம யாரும் சொல்லுவோம், ஹிப்ஹாப் அது யோகியோ ஹனி சிங்கர் இவங்கிற மாரி நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் யூஎஸில் இருந்துட்டு அங்கே இவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு ஒரு 20 வயசு பையன் இறந்து போன கதையை கேட்டதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ வந்து இவரோட வரலாறு அவர் கேட்டது மூலயமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுமாரி கேட்டதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க இந்தமாரி சொல்லிக்கிறது, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இதுமாரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னு கேட்டிங்களா, ஜஸ்ட் புட் ஆன் மை கமெண்ட். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.